முதலாளி, இப்போ நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா எஸ்எஃப் கலெக்ஷன் திருச்சி சிங்காரத்தோப்பில் நம்ம ஷாப் இருக்குது. ஸோ நம்ம ஷாப்போட விவ தான் பார்க்குறோம். ஸோ சிங்காரத்தோப்போட பஜார் என்ட்ரன்ஸில் நமக்கு இந்த ஷாப் இருக்குது முதலாளி. ஸோ உள்ளே வந்தோம்னா அந்த வரதராஜ் சில்க்ஸ் தளபதி ஷாப்ஸ் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஷாப் அமைஞ்சிருக்கு. ஸோ சிங்காரத்தோப்பு அந்த சைட்லேருந்து ரோட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா டெட் எண்டு முதலாளி, டெட் எண்டில் நமக்கு அந்த ஷாப் இருக்குது முதலாளி. அந்த ஷாப்போட விவ தான் காட்டுறோம். இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் முதலாளி, பாருங்கள் ஷாப்போட விவோ பாருங்கள். ஸோ நமக்கு ரூட் தெரியாதவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஷாப்லேருந்து வந்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் சைடு. ஸோ இந்த ஷாப்லேருந்து வந்தீங்கன்னா இது உங்களுக்கு எண்டிங் சைடு முதலாளி. ஸோ இந்த வீடியோவை பாருங்கள், நல்லா ஷாப் ஏன்னா தெரியாத முதலாளி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஷாப் எஸ்எஃப் கலெக்ஷன் போர்டே பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளே பாருங்கள். பட் டிஸ்பிளே வந்து டெய்லி நாங்கள் மாற்றிட்டே இருப்போம். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ஷாப் எப்படி இருக்கும் முதலாளி பார்த்துக்கோங்க. நம்ம எஸ்எஃப் போர்டு முயற்சி தவறலாம், முயற்சிக்க தவறக்கூடாது என்ற பொன்மொழியை மனதில் வைத்து முதலாளி நம்ம ஷாப் எஸ்எஃப் கலெக்ஷன் சிங்காரத்தோப்பு திருச்சியில் இருக்குது, திருச்சியில் சிங்காரத்தோப்புன்ற இடத்துல இருக்குது. ஸோ இந்த வீடியோக்கு முன்னாடி நம்ம ஷாப்போட என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குன்னு நம்ம காமிச்சிருப்போம். ஸோ சிங்காரத்தோப்பில் எந்த இடத்துல இருக்குதுன்னு காமிச்சிருப்போம். ஓகே முதலாளி, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்னென்னா, நான் எந்த ப்ராடக்ட்டையும் நான் காமிக்க போகிறதில்ல முதலாளி. ஸோ இந்த வீடியோவில் என்னென்னா எண்ணம் போல வாழ்க்கை, என்னடா எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொல்கிறாரே. ஸோ எப்போவுமே மனதிற்கேற்ற மாங்கல்யம், எண்ணம் போல வாழ்க்கைன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஸோ அந்த பழமொழிக்கு ஒரு ஆப்டாக ஒரு மெசேஜ் மட்டும்தான். ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா இப்போ மனிதர்களில் பார்த்திங்கன்னா பல விதமான மனிதர்கள் இருக்காங்க. அந்த பல விதமான மனிதர்களில் ஒரு மூணு விதத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். சில பேர் என்ன சொல்லுவாங்க, தான் மட்டும் வளரணும். ஸோ அது இயல்பு, தப்பு கிடையாது. தான் மட்டும் வளரணும், மற்றவங்கெல்லாம் தனக்கு கீழே இருக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா முதல் இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன, தான் மட்டும் வளர வேண்டும், மற்றவர்கள் எல்லாம் தனக்கீழே இருக்குன்னா. அப்போ என்னடா செந்தமிழ் தமிழில் ஃபுல் ஃப்ளூயன்ட் தமிழில் பேசுகிறீங்கன்னு நினைக்க வேணாம், சொல்கிறேன் நான். அடுத்தது பார்த்தீங்கன்னா தானும் வளரணும், நம்ம கூட இருக்கிறவங்களும் வளரணும். ஸோ இவங்க வந்து மிடில் பர்சன். ஸோ நம்மளும் வளரணும்ப்பா, நம்ம கூட இருக்கிறவங்களும் வளர்ந்தால் தானே நல்லாயிருக்கும். நம்ம மட்டும் காரில் போனால் நல்லாயிருக்குமா? நம்ம கூட வரவங்களும் காரில் வந்ததுன்னா அடே ஜாலியாக தோளை கைப்பட நம்ம போக முடியும். ஸோ அதுக்குன்னு காரில் வரலன்னா தோளை கைப்பட மாட்டிங்களாலாம் கேட்காதீங்க. இது ஒரு விதமான மனிதர்கள். சில பேர் நான் நினைப்பாங்க, சில மனிதர்கள் இருக்காங்க, ஸோ இவங்க ரொம்ப தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவங்க, ரொம்ப பாவப்பட்டவங்க. என்னென்னா தான் வளர்னாலும் வளராட்டியும் ஸோ தான் வளர்றேனோ வளரலையோ, நல்லா இருக்கேனோ நல்லா இருக்கலையோ, கூட இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்ப்பா. ஸோ இந்த மாதிரி சில மனிதர்கள் இருக்காங்க. ஸோ இந்த மூணு மனிதர்களோட எண்ணம், அவங்க எண்ணத்துக்கேற்ற வாழ்வு கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும். அதுக்கேற்ற நற்குலியும் பார்த்திங்கன்னா அது நமக்கு சொல்லுவாங்க. இறைவன் வந்து நமக்கு நல்லது நினச்சா நல்லது நடக்கும், நல்லதே கிடைக்கும், எல்லாமே நன்மையாகவே இருக்கும். ஸோ இதில் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது முதலாளி மிடில். ஸோ தானும் வளரணும், தன் கூட இருக்கிறவங்களும் மேலோங்கி வளரணும், அதுதான் ஃபேக்ட். ஸோ எங்கள்கிட்ட பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறனால எங்களுக்கும் பொருளாதார ரீதியாக நாங்கள் வளர்கிறோம். நீங்களும் எங்கள்கிட்ட பிஸ்னஸ் வாங்கி நீங்கள் சரக்கு எடுத்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் எடுத்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுறனால நீங்களும் ஃபினான்ஷியல் மூலியமாக பொருளாதார ரீதியாக நீங்கள் வளர்றீங்க. ஸோ அதுதான் முதலாளி இது நான் சொல்ல வரேன். ஸோ எண்ணம் போல வாழ்க்கை. இன்னொன்று இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா முதலாளி, நமக்கு வந்து இந்த மகளிர் குழு இருக்காங்க இல்லையா. ஸோ மகளிர் குழு இந்த வீடியோ யார் பார்த்துட்டு இருந்தாலும் கொஞ்சம் அவங்களுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொன்று, நம்ம சில பேர் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள், எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு தொழில் சொல்லுங்கன்னு சொல்லும்போது நம்மக்கிட்ட பொருளாதாரம் இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பழக்கம் இல்லாமல் இருக்க முடியாது. எந்த ஒரு மனிதனுக்கும் ஒரு பழக்கம், ஒரு பழக்கம் மீன்ஸ் நபர்கள், நண்பர்கள், உறவுக்காரர்கள், மனிதர்கள் பழக்கம் இல்லாமல் எங்கேயுமே இருக்க முடியாது முதலாளி. ஸோ அவங்களுக்கு யார் கஷ்டப்படுறாங்களோ இந்த வீடியோ லிங்க்கை காமிங்க. சில நேரம் சொல்லலாம், ஏன்ப்பா உன்னோட பிஸ்னஸ்க்காக நாங்கள் லிங்க் காட்டணுமா, நீங்கள் சில பேர் யோசிக்கலாம், தப்பே கிடையாது. எங்களை மாதிரி யார் பண்ணுறாங்களோ அவங்க வீடியோ காமிங்க. ஸோ அவங்களோட லைஃப்க்கு வந்து நம்ம ஒருவா கொடுக்க போகிறது கிடையாது. இந்த மாதிரி வீடியோஸ், இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் எங்கே இருக்கிறதோ அந்த மாதிரி வீடியோஸ், அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே காட்டலாம். ஓகே, இந்த இது பார்த்தீங்கன்னா மகளிர் குழுக்காக இந்த வீடியோ முதலாளி. ஸோ மகளிர் குழுக்கள் நிறைய இடத்துல இருக்காங்க, சிட்டிஸில் இருக்காங்க, வில்லேஜஸில் இருக்காங்க, ரூரலில் இருக்காங்க, அர்பனில் இருக்காங்க, எல்லா ஏரியாலுமே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னப்பா நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா நிறையா குழுக்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க முதலாளி. சில பேர் கைவினை பொருட்கள், சில நேரம் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் பண்ணுவாங்க, சோப்பு, ஃபினாயில், அந்த மாதிரி உங்களுக்கு ஆயில், அந்த மாதிரி ஹோம் பேஸ்டு உங்களுக்கு மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க ஒரு கேம்ப் மாதிரி போட்டு சேல் பண்ணுவாங்க முதலாளி.
சில பேர் வந்து கைவினைப் பொருட்கள் வாங்கி நம்ம ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சு ஒரு இடத்த பிடிச்சி அந்த மாதிரி சேல் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் செஞ்சுட்டு இருப்பீங்க, ஆமாப்பா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், இதில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா முதலாளி, எங்கள்கிட்ட மெட்டீரியல் இருக்குது. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நம்மள்கிட்ட நைட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் 90 ருபீஸ்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ பின்னாடி பாருங்கள் எல்லா நைட்டிஸோட குவாலிட்டி அண்ட் மாடல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே 90 ருபீஸ் 90 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது முதலாளி. ஸோ இதில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த 90 ரூபாய் நைட்டி வந்து நீ எவ்வளோ நாளும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ எனி சைஸ் இருக்குது, 4XL 5XL வரைக்கும் இருக்குது முதலாளி. ஸோ நீங்கள் என்ன ஒரு டீமில் எப்படி இருந்தாலும் ஒரு 10 பேர் இருப்பீங்க, 15 பேர் இருப்பீங்க, 25 பேர் இருப்பீங்க, எவ்வளோ நைட்டுனாலும் எங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் அதுக்கு பே பண்ணிடணும். ஸோ எல்லா கடையிலையும் எடுக்கிறதுனா நீங்களும் சொல்கிறீங்க, எல்லா இடத்துலையும் பண்ணி செய்கிறது தானே, காசு கொடுத்தா பொருள் கொடுக்க போகிறாங்க. கரெக்ட். சப்போஸ் இப்போது அது வந்து உங்களுக்கு ஸ்டாக் ஆகிடுச்சு, உங்களுக்கு 50 நைட்டி எடுக்கிற இடத்துல 10 தான் சேல் ஆகிருக்கு, 40 சேல் ஆகலை, நோ ப்ராப்ளம், எங்களை கொடுத்து மாற்றிக்கலாம் இல்லை பேமெண்ட் வாங்கிக்கலாம். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எங்கள்கிட்ட எடுக்கிற நைட்டி உங்களுக்கு பாதி சேல் ஆகிருக்கு, பாதி சேல் ஆகலை. இல்லை எங்கள்கிட்ட இருக்க ப்ராடக்ட் சாரீஸ் இருக்குது, சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 165லேருந்து இருக்குது. ஸோ அந்த குழுவில் இருக்கிற தலைவி இருக்காங்க இல்லையா, அவங்க ஆர்கனைஸ் பண்ணி, இல்லை தலைவி இல்லை நான் ஒரு இன்சார்ஜாக இருக்கேன் அந்த குழுவில், அவங்க ஆர்கனைஸ் பண்ணி இந்த மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது எங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த டிவிஷன்ஸ், இப்போ எங்கள்கிட்ட ஒரு 50 நைட்டி எடுக்கிறீங்கன்னா 5 நைட்டியாக நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ உங்கள் டீமில் உள்ள மெம்பர்ஸ்ட்டு அவங்க சேல்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தான் போகிறீங்க, இது 0 இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. இதை இன்வெஸ்ட் பண்ணுறது என்னென்னா, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் கேரண்டி, உங்கள் ஃபினான்ஸ்க்கு நாங்கள் கேரண்டி. ஸோ என்ன அந்த கேரண்டினா, இப்போ நீங்கள் ஒரு 10,000 இல்லை 5,000 இல்லைப்பா என்கிட்ட வந்து அந்த வருமானமே இல்லை, பேக்கெட் செலவுக்காவது ஒரு 200 இருக்குமா இல்லையா. ஸோ அந்த 200 ரூபா, ஒரு 100 ரூபா 200 ரூபா இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. அந்த 200 ரூபா வச்சு உங்கள் டீமில் 25 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு அது 5,000 ரூபீஸ் வந்துடும், 5,000 ரூபா வந்துடும். ஸோ 200 ரூபா தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், நம்மளோட முதலீடு 200 ரூபா இல்லையா, பேக்கெட் பண்ணி 100 ரூபா, சரி ஓன்ட்டு 200 ரூபா அப்படியே வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நைட்டிஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இதில் எது ஸ்டாக்காக இருந்தாலும் வாங்கிக்கலாம், எங்கள்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ எதுக்குன்னா ஒரு ட்ரை பண்ணுங்களேன். சில பேர் சொல்லுவாங்கள்ல இந்த ஒரு பழமொழி இருக்கும், அந்த என்ன எப்போவுமே குதிரை சவாரியாகவே யூஸ் பண்ணிக்கிறாங்கப்பா. ஸோ எதுக்கு சொல்ல வரோம்னா, எங்களுக்கு நீங்கள் ட்ரையலாக வச்சுக்கோங்க, எங்களை வச்சு நீங்கள் ட்ரையல் பாருங்கள். ஸோ நாங்கள் அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தரோம். ஸோ நான் தொழிலுக்கு தகுதியானவனா தகுதியானவளான்றதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் எங்களை நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டாங்க, ஓடலைனா சரக்கு ரிட்டர்ன் எடுத்துக்குவாங்க, சில பேர் மாற்றி கொடுப்பாங்க, நாங்கள் அதுக்கு பேமெண்ட் கொடுத்துருவோம். ஸோ பேமெண்ட் கொடுத்தா உங்கள் பொருளாதாரத்துக்கு கேரண்டி வந்துடுதுல்ல. ஸோ எவ்வளோ பேர் இப்போ ஒன்று ஒரு சின்ன சோப்பு நம்ம ரெடி பண்ணுறோம், அந்த சீப்பு சோப்போட இது வந்து 10 ருபீஸ் 15 ருபீஸோட ரா மெட்டீரியல் வருதுன்னு வைங்களேன், அது நீங்கள் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 சோப்பு 5 சோப்பு ஸ்டாக் ஆனால் கூட உங்களுக்கு ஒரு 30 ருபீஸ் 30 ரூபா 40 ரூபா ஸ்டில் உதாரணத்துக்கு ஸ்டாக் ஆகிடும். ஸோ கைவினை பொருட்கள் செய்கிறீங்க, அதில் 1-2 நேரம் ஸ்டாக் ஆகிடும். ஸோ அது உங்களுக்கு என்ன, அது உங்களுக்கு வந்து என்ன, உங்களுக்கு லாஸ் கணக்கு தான். அது சில பேர் என்ன சொல்லுவாங்க, இல்லை லாபத்தில் எனக்கு வந்து நட்டமாச்சு, அது எனக்கு 30 ரூபா தானே நான் விட்டு சம்பாரிச்சிட்டேனே, அந்த 30 ரூபான்றது உங்களுக்கு லாக் ஆச்சு இல்லை. ஸோ இதில் அந்த 1 ரூபாவுமே கிடையாது முதலாளி, எங்கள்கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து எவ்வளோ இன்டீரியர் வில்லேஜில் எங்களுக்கு லாரி சர்வீஸே கிடையாதுப்பா, இன்னொன்று என்னென்னா நீங்கள் உங்கள் ரெப்ரசன்ட்டில் எங்கள் கடைக்கு வரலாம், எல்லாமே லேடிஸு, நீங்கள் திருச்சியில் இருக்கீங்க, நாங்கள் ஒரு இன்டீரியரான ஏரியாவில் இருக்கோம், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் காஞ்சிபுரம் இன்டீரியரில் இருக்கோம், கோயம்புத்தூர் இன்டீரியர் இருக்கும், அறந்தாங்க இன்டீரியர் இருக்கும். ஸோ நாங்கள் எப்படி லேடிஸ் எல்லாமே வருதுன்னு வச்சிங்கன்னா, நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ உங்கள் ரெப்ரசன்ட்டில் நீங்கள் யாரை வேணாலும் அனுப்பலாம் முதலாளி, உங்கள் ரெப்ரசன்ட்டில் நீங்கள் யாரை வேணாலும் நீங்கள் இங்கே அனுப்பலாம். இல்லைப்பா எங்களுக்கு ஆளுங்களே இல்லைனா நோ ப்ராப்ளம், என்னென்னா நீங்கள் நேராக வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணிங்கன்னா நாங்களே மாடல் அனுப்புவோம், நாங்களே பார்சல் அனுப்பிச்சிடுவோம். ஸோ அந்த பார்சலை நீங்கள் எடுத்து நீங்கள் சேல் பண்ணலாம் முதலாளி. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ரெப்ரசன்ட்டில் யாராவது நீங்கள் வரணுன்றதே கிடையாது, உங்கள் ரெப்ரசன்ட்டில் யாராச்சும் நீங்கள் அனுப்பலாம், ரெப்ரசன்ட்டுக்கும் ஆள் இல்லைன்னு நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்ப ரெடி முதலாளி. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி, இது வந்து யாரும் கொடுக்க முடியாத ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்வளவோ வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, எங்களை எடுத்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியுமா, ஒரு ட்ரையல் பார்த்துக்கோங்க. நீங்கள் யாரையுமே பார்த்தீங்கன்னா யாரும் நம்பி சரக்கு தர மாட்டாங்க. ஸோ மெட்டீரியல்ஸ் கொடுத்தாலுமே பேமெண்ட் யாரும் ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க, நாங்கள் மெட்டீரியலும் கொடுக்குறோம், ஓடலையாக ரிட்டர்ன் எடுத்துகிட்டு அமௌண்ட்டும் கொடுக்குறோம். ஸோ நாங்கள் எங்களுக்கு இதில் என்ன ஒரு ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களோட லைஃப் அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நான் இதுக்கு ஃபிட்டானவனா, நான் இதுக்கு தகுதியானவனா, ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதோட ஆப்பர்ச்சுனிட்டியாக நாங்கள் கொடுத்தாரோம் முதலாளி. இல்லை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இந்த மாதிரி வேறு எந்த ஸ்கீமில் எந்த ஃபீல்டில் இப்போ ரெடிமேட்ஸ் இல்லாமல் எவ்வளோ துறைகள் இருக்குது, ஸோ அதுலேருந்து வேறு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி கொடுக்குறாங்க, நீங்கள் எடுத்து தாராளமாக ட்ரையல் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு தேவை லாஸ் ஆகக்கூடாது, அவ்வளோதான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க முதலாளி, நீங்கள் எந்த இதில் இருந்தாலும். ஸோ நிறையா பேர் சாதாரண மனிதர்களை இந்த வீடியோவை பார்த்துட்ருப்பீங்க, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முதலாளி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அதுதான் நான் சொல்ல வரேன். யாருக்காச்சும் முடியலனா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ எங்களோட யூடியூப் இம்ப்ரெஸ் அவர்கள் யூடியூப் அவர் சேனல்
யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ் அவர் கேர்ள் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி தான், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. யார் வேணாலும் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். தொழில் செய்கிறதுக்கு வயது ஒரு தடையே கிடையாது. ஸோ எப்போ வேணாலும் ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புகள் எப்போ வேணாலும் வரும் முதலாளி, அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ மகளிர் குழு அவங்களுக்கு தான் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வீடியோவே. யார் பார்த்துட்ருக்கீங்களோ அவங்க குழுவில் இருக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் லேடிஸ் குழுவில் இருக்கலாம், இப்போ எங்கள் அம்மாவில் குழுவில் இருக்காங்க. ஸோ நம்ம சிட்டியில் இருந்தாலுமே ஒரு பொறுப்பில் எங்கள் அம்மா இருக்காங்க, ஸோ எங்கள் வீட்டில் லேடிஸ் இருக்காங்க, எங்கள் உறவுக்காரங்க இருக்காங்க, எங்கள் எய்த்த வீட்டில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி யாராச்சும் இருந்தால், குழுவில் இருந்தால், மகளிர் குழுவில் இருந்தால் இந்த வீடியோ அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ காண்டாக்ட் பண்ணட்டும், பெஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஒருத்தவங்க ஒரு வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கனால அவங்க ஃபேமிலியே நல்லாயிருக்கும், டோட்டல் ஃபேமிலி. ஒரு ஃபேமிலியில் நாலு பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒருத்தவங்களுக்கு லைஃப் கொடுக்கல முதலாளி. இந்த வீடியோ காமிச்சிங்கன்னா நாலு பேருக்கு லைஃப் தரீங்க. ஸோ வீடியோ ஃபெமிலியர் ஆகிறதுக்காகவோ, எனக்கு வந்து லைக்ஸ் வர்றதுக்காகவோ நம்ம இது பேசவே கிடையாது. லைஃப் நல்லா இருந்தால் போதும், லைக்ஸ் இங்கே அவசியமே கிடையாது முதலாளி. ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி யார் இதை எடுத்து பயன்படுத்துகிறீங்களோ அதுதான். ஸோ நீங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை உங்கள் சார்பாக, உங்கள் ரெப்ரசென்ட்டாக, உங்கள் சார்பாக, என் சார்பாக இது வந்திருக்காரு, நீங்கள் இந்த மெட்டீரியல்ஸ்லாம் கம்மியாக காமிக்க ரெடி, சரக்கு அள்ளி அள்ளி கொடுக்க ரெடி, ஓடலையா எடுத்துக்க ரெடி. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயுமே கிடையாது, மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கு தான் இந்த முதலாளி இந்த வீடியோ. ஸோ இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துக்க ரொம்ப தேங்க்ஸ். யாராச்சும் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இல்லை என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் அதில் இருக்குது கொடுங்க. நம்பர் ஷாப் திருச்சியில் எஸ்எஃப் கலெக்ஷன் இருக்குது. ஸோ ரெடிமேட்ஸ் ஏ டு இசட் எல்லாமே இருக்குது. நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, உங்கள் மகளிர் குழுவில் சேல் பண்ணுங்கள். முடியலையா வந்து எங்கள்கிட்ட ரிட்டர்ன் பண்ணுங்கள். ஸோ இதில் யாருக்கும் பாதகன்றது கிடையாது, சாதகம் மட்டும்தான். திரும்ப சொல்கிற மாதிரி எண்ணம் போல வாழ்க்கை. நம்ம உயர்வு மட்டுமே என்னென்னா நம்ம உயர்வு சேர்ந்து உயர்ந்துகிட்டே போவோம் முதலாளி. அதேந்த இவ்வளோ சொல்ல விரும்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சின்ன முதலாளி ஒருத்தர் இருக்கார். முதலாளி அதாவது முதலாளி ஆகிறதுக்கு வயது இல்லைன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த முதலாளிக்கு பார்த்தீங்கன்னா 8-10 வயது தான் இருக்கும். ஸோ அவர் முதலாளி ஆகிருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அவரை கூப்பிட்டு, அவரை கண்ணியப்படுத்தி, அவருக்கு மரியாதை கொடுத்து நம்ம சேனலில் போடலான் இருக்கோம். ஸோ அது ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. அந்த வீடியோ நான் அடுத்தது உங்களை சந்திக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.